என் அன்பு மடலுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.8 தேர்ட் செம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா, ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. அந்த பாலினாமியல் வந்து என்னென்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. அப்படி பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும்போது பார்த்திங்கன்னா எம் அண்ட் என்னோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நம்மளுக்கு ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. அந்த பாலினாமியல் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, எம் அண்ட் என்னோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா, டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பவர் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஆர்டர் செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எக்ஸ்னுடைய பவர் வந்துன்னா 4 கரெக்டாக இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள் 3, அடுத்து வந்து இதோட பவர் வந்து 2, இதோட பவர் வந்து 1 கரெக்டாக இருக்குது. 4, 3, 2, 1 கரெக்டாக இருக்குது. சரிங்களாம்மா, நம்ம வந்து என்னென்னா பாலினாமியலில் அசெண்டிங் ஆர்டரோ டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுவோம். நம்மளுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இறங்கு வரிசையில் கரெக்டாக இருக்குது. 4, 3, 2, 1 கரெக்டாக இருக்குது. சரிங்களாம்மா, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, கோஎஃபிஷியன்ஸை மட்டும் எடுத்து எழுதுனா போதும். எக்ஸ் பவர் 4க்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், +36. அடுத்து பாருங்கள், எக்ஸ் கியூப் முன்னாடி என்ன இருக்குது, -60. எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், +61. எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், -m. அடுத்து என்ன, +n. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்துக்குவோம். இந்த 36, இந்த 36 வந்து ஸ்கொயர் ரூட் கொடுக்கலாம். ரூட் எடுத்தோம்னா என்ன ஆகும்னா, √36. இதனோட ஆன்சர் என்ன வருது, +6. சரிங்களா, அப்போ இந்த 6 தான் இங்கேயும் கொடுப்போம், இங்கேயும் கொடுப்போம். இதை ரெண்டாவது 6 மல்டி பண்ணிக்கலாங்களா. 6 ஆறு என்ன, 36. 6, 6, 36. சரிங்களாம்மா, இப்போ சைன் மாற்றுவாங்க. +36 இருக்குது, நம்மளது பார்த்தோம்னா -36. இப்போ +36 -36 நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். அதுக்கடுத்து என்ன பண்ணால், இந்த ரெண்டு நம்பரை வந்து டவுன்வர்ட்ஸ் கொண்டு வர போகிறோம். இங்கே வந்து என்ன, -60 இருக்குது, இங்கே வந்து +61 இருக்குது. ஓகேங்களா, இப்போ டவுன்வர்ட்ஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்கே வந்து என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய கோஷன், இந்த கோஷன் நம்பர் என்னென்னா 2 வந்து மல்டி பண்ணணும். என்ன பண்ணும், 2 மல்டி பண்ணணும். 2 மல்டி பண்ணும்போது என்ன, 6 2 12 இங்கே கொடுத்துட்டோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் கொடுப்போம். அந்த நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்களேன். இங்கே வந்து பாருங்கள், இதோடைய ஃபஸ்ட் நம்பர் என்ன, -60. அந்த -60 எழுதிக்கோங்க. டிவைட் பை இதனுடைய ஃபஸ்ட் நம்பர் என்ன, 12. சரிங்களா, இப்போ -60 வந்து 12 டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சர் தான் நம்ம இங்கேயும் கொடுக்கணும், இங்கேயும் கொடுக்கணும். சரிங்களாம்மா, இப்போ நான் 12th டேபிளில் வந்து நான் கேன்சல் பண்ணுறேன். 1 12 12, 5 12 வந்து 60. அப்போ அதாவது 5 × 12 வந்து எவ்வளோமா, 60. ஓகேப்பா, இங்கே நம்ம மைனஸ் இருக்கனால -5 × 12 வந்து எவ்வளோனா -60. ஓகேங்களா, அப்போ வந்து -5 times. ஓகே, அப்போ இந்த -5 இங்கே கொடுக்கலாம், இங்கே -5 இங்கே கொடுக்கலாம். சரியாம்மா, இப்போ -5 இதை மல்டி பண்ணலாங்களா, -5 × 12 எவ்வளோ வரும், -60. இப்போ -into - என்ன ஆகிடும், +  ஆகிடும். அப்புறம் 5 5 என்ன, 25. 5 5 25 கொடுத்துட்டோமாப்பா. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், சேஞ்சை சைன் பண்ண போகிறோம். சேஞ்சை சைன் பண்ணலாங்களா, அப்போ -60 இருக்குது, நம்ம ஆப்போசிட் சைன் +60. ப்ளஸுக்கு ஆப்போசிட் சைன் மைனஸ். இப்போ என்ன பண்ணலாம்னா, கேன்சல் பண்ணலாம். இங்கே -60 இருக்குது, இங்கே +60 இருக்குது, கேன்சல் ஆகிடும். இப்போ +61 இருந்து 25 போகணும். 25 போச்சுன்னா என்னென்ன வரும்னு பார்க்கணும். சரிங்களா, இப்போ +61 இங்கே என்னென்ன, +61 இங்கே என்ன, -25. இப்போ வந்து என்ன, கேன்சல் பண்ணலாங்களா, இங்கே 5 இருக்குது, இங்கே வந்து என்ன, 11 ஆகிடுங்களா. அப்போ 11 5 போச்சுன்னா 6, 5 - 2 என்ன, 3. ஓகேங்களா, அப்போ வந்து என்ன வரும், 36. என்னென்னா 61 25 போச்சுன்னா 36. என்ன 36மா, +36. ஓகேப்பா, அடுத்து மீதி இருக்கக்கூடிய ரெண்டு நம்பரை நம்ம கீழே கொண்டு வரலாம். இங்கே என்ன இருக்குங்க, -m. அடுத்து அதே மாதிரி பாருமா, இங்கே என்ன இருக்குமா, +n. அது ரெண்டும் கீழே கொண்டு வந்துட்டுங்களா. கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, இங்கே நம்பர் எழுதுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கொடுத்தக்கூடிய கோஷன்ட்டை 2 மல்டி பண்ணுவோம். இங்கே கோஷனில் என்னென்ன நம்பருக்கு பாருங்கள், 6 இருக்குது, -5 இருக்குது. அப்போ 6 × 2 எவ்வளோமா, 12. 6 × 2 எவ்வளோ, 12 எழுதிச்சு. -5 × 2, -5 × 2 எப்படின்னா -10. -5 × 2 வந்து -10 எழுதியாச்சு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் நம்ம ஒரு நம்பர் கொடுக்கணும். அந்த நம்பருக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடது எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குமா, +36 டிவைடட் பை இதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்கு பாருங்கள், 12. சரியாப்பா, எடுத்துட்டோம். இது வந்து 12 டேபிளில் நான் கேன்சல் பண்ண போகிறோம். 1 12 12, 3 12 36. அப்போ என்னென்னா நம்மளுக்கு வந்து +3 வரும். ஓகேவாம்மா, இப்போ 3 12 எவ்வளவு, 36. 3 × 12 எவ்வளவு, 36. சரியாம்மா, அப்போ +3. அந்த +3 வந்து என்னென்னா இங்கேயும் கொடுக்க போகிறோம், அதே மாதிரி கோஷன்லையும் இங்கே +3 எழுத போகிறோம். எழுதிட்டு என்ன பண்ணோம், அந்த 3 மல்டி பண்ணலாங்களாம்மா. மல்டி பண்ணும்போது என்ன போகிறோம், 12 × 3. 12 × 3 என்ன போகிறோம், +36. அடுத்து பாருங்கள், -into +. ஓகே, அப்போ என்ன வரும், -9 வரும். 10 × 3 எவ்வளோ வரும், 30. ஓகேவாம்மா, அடுத்து பாருங்கள், இங்கேயும் +, இங்கேயும் +, +into+ வந்து +3 தான்.
3 3 7 9 ஓகேமா எழுதிட்டோம். அடுத்து நம்மளுக்கு என்ன பண்ண போறோம்னா, இது கொடுத்தக்கூடிய க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. இப்போ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னாவே நம்மளுக்கு என்ன வரும்னா ரிமைண்டர் வந்து 0 வரணும், ரிமைண்டர் ஒன்று 0 வரணும். அப்போ நம்ம வந்து ரிமைண்டர் வந்து 0 வந்து கொடுத்துட்டோம் சரிங்களாமா. இப்போ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, க்வெஸ்சனில் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, எம் அண்ட் என்னோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு முன்னாடி இது சேஞ்சை சைன் பண்ணணும். இங்கே +36 இருக்குது, இங்கே -36, -13 இருக்கு நம்ம ஆப்போசிட் சைன் +30, +9 ஆப்போசிட் சைன் -9 எழுதிட்டோம். இப்போ வந்து நம்ம என்னென்னா இந்த புது சைனை தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்களேன், இப்போ என்னென்னா +36 -36 கேன்சல் ஆகிடும். இங்கே பாருங்கள் -m இருக்குது, இங்கே புது சைன் என்ன இருக்குது பாருங்கள் ப்ளஸ்ஸு. இப்போ -m +30 =0 ஈக்குவட் பண்ணணும் சரிங்களாம்மா. இப்போ ஈக்குவட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த -m அப்படியே வச்சுங்க, இந்த +30 இங்கே போகும்போது என்ன ஆகிடும், -30 ஆகிடும். இப்போ இந்த மைனஸை கேன்சல் பண்ணலாம். அப்போ எம்மோட வேல்யூ என்ன, +30. அப்போ எம்மின் மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம் +30 சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பாருங்கள் இங்கே என்ன இருக்குது, என் இருக்குது +n, இங்கே என்ன இருக்குது பாருங்கள் -9. அப்போ என் -9 =0, இந்த -9 இந்த சைடு கொண்டு போன ஆயிடும் +9 ஆயிடும். அப்போ என் =9 சரியாம்மா. இங்கே +nனால முன்னாடி ப்ளஸ் சிம்பிள் வந்து கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்கலனாலும் ஒன்று தான், அதனால என் எழுதியிருக்கேன். இப்போ என் -9 =0, என் =9. அப்போ இந்த ப்ராப்ளத்தில் எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தினுடைய எம்மோட வேல்யூ வந்து என்ன 30, என்னோட வேல்யூ வந்து 9.